சிவகார்த்திகேயன் சார். ஓகே ஓகே. அப்ப கார்த்தி சார், கார்த்தி சார் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் எப்போ பார்த்தாலும் வந்து மீட் பண்ண முடியாது. என்னடா எப்போ பார்த்தாலும் மீட் பண்ண மாதிரி அந்த குளிர்சாதத்தில் என்னடா பண்ணுறீங்க, அந்த புட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு. ரீசெண்டாக கடையோட பயங்கர ஃபேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சார். சுந்தர் சி சார் ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸாக ரெகுலராக வராரு. வீக்லி ட்வைஸ் வந்துடுவாரு. வெங்கட் பிரபு, பிரேம் உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம், அவங்க ஜெய், நிதின் சத்யா அதெல்லாம். அப்புறம் வைபவ் வருவான். அதுக்கப்புறம் வருவாங்க, வந்துட்டு அவங்க போட்டோ வச்சிருப்போம், சாப்பிட்டுட்டு என்ன சார் பயங்கர ஃபேனா, அவங்க ஃபேனா அப்படிவாங்க. இல்லை சார் அவர் கிராண்ட்சன் சார்னா எத்தனையோ பேர் கொஞ்சம் கை கொடுக்கணும், கை கொடுத்து பார்த்து கண்ணன் ஊற்றும். அவர் தான் எதுவும் பேச முடியல, எதுவும் பண்ண முடியல, அதே ரத்தம் தானே சார், நம்மளுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறோம். சார் நம்ம ஐயா கூட இருக்கிறாலும் நம்மளுக்கு தெரியல, அவங்களாம் பேசும்போது பயங்கரமாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. அப்பாவோட ஃபுட் ஹேபிட் எப்படின்னா, வந்து அப்பாவுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் காரம்லாம் கிடையாது, அப்பாவுக்கு ரொம்ப காரம் கிடையாது, எண்ணெய் கிடையாது, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கும் அப்பாவோட சாப்பாடு. எங்களை வளர்த்ததே வந்து பெரிய அப்படியே ஒரு ராயல் மாதிரிலாம் எங்களை வளர்க்கல. எங்களை வந்து அதாவது கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும், நல்ல வசதியாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், இதையும் சாப்பிடணும். அதாவது வந்து இப்போ சாதம் சுடு சாதம் சாப்பிடணும், பழைய சாதம் சாப்பிடணும் பழக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அதை பற்றி எனக்கு வெளியில் எனக்கு அதெல்லாம் அவ்வளோவா தெரியும். பட் வீட்டில் இருக்கும்போது எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா வீடு அவங்களுக்கு தான் தெரியும். அதுதான் வந்து எங்களோட லைஃப் எல்லாருமே. வெளியில் போங்க போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ராஜாவோட பொண்ணு மாதிரி எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை, அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். போகும்போது என்ன தரம் செய்வாங்க, நாங்கள் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் அப்பாவோட பர்த்டேக்காக நாங்கள் போயிருக்கும் போது மனித சங்கிலி ரெண்டு பக்கமும் அது நடுவில் நாங்கள் பெரிய ராஜா ராணி மாதிரி எல்லாம் அப்படியே ஆளு பெரிய ராஜா வீட்டு வாரிசு மாதிரி நாங்கள் பின்ன போயிட்டு இருந்தோம் அப்பா இருக்கும்போது. அப்பா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். அது அப்பா அப்பா கூட நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனோம்னா எங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு. ஐயோ நீங்கள் கண்ணதாசன் போனான்னு சொல்லி எங்கள் கையை பிடிச்சி அப்பா தொட்டு அப்பா பார்க்கவும், அவரை பார்க்க முடியல, உங்களை பார்த்தது எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லும் போது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணது அப்பா கூட போகிறது. எங்கள் நேமை யூஸ் பண்ணதே நிறையா. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருத்தர் சண்டை போட்டு வந்தேன். எங்கள் பழைய கடையில் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. இப்போ யார் வந்தாலும் இதுதான் கண்ணதாசன் மிஸ் அப்படின்னோடனே அப்பா அம்மா இருக்கணுமே, அந்த சீனு இருக்கணுமே அப்படின்னு என்ன சின்னு சொல்லுவாங்க. ஏ இல்லை என்னாச்சு தான் அவங்க இல்லை வீட்டில் இருக்காங்க வரதில்லை நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அப்புறம் ஒரு கஸ்டமர் சொல்லி நான் போய் பார்த்தா அவர் மாட்டிக்கிட்டார். அப்புறம் வான் பண்ணிட்டு வந்தோம். உங்கள் பேரை அவங்க பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா போயிடுச்சுலாம் பேச மாட்டோம். பல நாட்கள் நான் மட்டும் இருக்கும் போதே சொல்லுவாங்க, சிவிஃபில் எப்படி இருக்காங்கன்றதே எங்களுக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. வீட்டில் வந்து அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வீடு தான் உலகம். அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே உள்ளே வரும்போதே அம்மா எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் வருவாங்க. மத்தியானத்தில் தான் அப்பா வருவாங்க. அப்போ நம்ம வரும்போது அப்பா வரும்போது எப்படி 2,000 3,000 நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோம் எல்லாம் உட்காந்து பயங்கர ஒரு அர்த்தம். நல்லா இருக்கும் அப்பா கூட உட்காந்து அந்த மாதிரி அட்டை அப்பா சினி ஃபீல்டும் வீடும் அப்பாவுக்கு ரெண்டுமே வித்தியாசம். அதுவே வீட்டில் இருக்கிறது வெளில போகாது, வெளில இருக்கிறது உள்ளே வராது.